வேலைக்காரியும் அப்ப எங்க வீட்டுல இருக்கு, ஒரு வருஷத்துல போடின்னு வேலைக்காரிய விரட்டி விட்டுருக்கலாம்.
உன்னை விரட்ட முடியுமா? இங்க இந்த கல்யாணம் வர இருமா வேலைக்காரிய நீ போயிட்டு வாமான்னு சொல்லலாம், உன்னை போய் சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப வேலைக்காரி அவ வாட்டில் இருக்கிறா, உனக்கு ரெண்டு புள்ள கொடுத்துருக்கேன், வேலைக்காரி கொடுக்க முடியுமா? குடும்பத்துல குழப்ப வருமா வராதா? இப்ப வேலைக்காரிய வீட்டுக்காரிய உண்ணாக்க முடியுமா? அவ வேலைக்காரி வீட்டுக்காரியானா உனக்கு என்ன வேலை? இங்க குடும்பத்துல குழப்பம் வந்துடும், ரெண்டே ஒண்ணு சேர்க்காத சிக்கல் வந்து. என்ன சார் இப்ப கேட்டேன்? என்ன வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறீங்க, எங்களுக்கு கொடுக்கலான்னு கேக்குறேன். வேலைக்காரி கூட சம்பளம் கேக்குறாளே, என்னைக்காவது நாங்க கேட்டிருக்கோமான்னு கேட்டோம். நீங்க கேட்க மாட்டீங்க, தனியா ஒதுக்கி உங்க அப்பா வீட்டுக்கு ஏத்திருவீங்க. அப்படி ஆளு நாங்க கிடையாது, அப்படியே ஏத்துனாலும் நீங்க வறுமையில இருக்கும் போது கொண்டு வந்து கொடுப்போம். உங்க அப்பா வீட்டுல கொடுத்தானே, உங்க காசு கொண்டு வந்து கொடுப்பீங்க? அப்படியா உங்க காசு உங்கள்கிட்ட வருதுல்ல சார்? நான் கேக்குறேன்க்கா, நம்ம வீட்டுல வீடு கட்டுறோம், கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் வீட்டுக்கு பேரு ஆரோக்கிய மேரி லூர்து மேரின்னு வைக்கிறாங்கல்லக்கா, அதே என்னைக்காவது பெண்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை எங்க பேர்ல எழுதி குடியான்னு கேட்டிருக்கமா? நம்ம புள்ள பேர்ல எழுதியா? உன் பேர்ல எழுதிக்காது, தாராள மனசு உள்ளவ பெண்கள் கைதட்டுக்கா. பெண்கள் கட்டமா? ஏன் தெரியுமா நாங்க வீட்டை பெண்கள் பேர்ல எழுதுறது இல்ல, ஏற்கனவே லோன் வாங்கி கட்டி இருக்கு. லோன்காரன் உங்க வந்து கேட்க கூடாதுன்னு தான் எங்க பேர்ல நாங்க வீட்டை வச்சுக்கிறோம் சார். வந்ததுல இருந்து பஞ்சநாதன் சொன்னார், பின்னாடி குஞ்சம் கட்டுறோம், நான் தொங்குது கல்லு வைக்குது இதெல்லாம் பாத்தீங்களா கேட்டாரு. நான் கேக்குறேன் மஞ்சுநாதன், நூறு நாள் வேலையில கூட ஆம்பளை சட்டை போடுற பொம்பளை உங்க கண்ணுக்கு தெரியலையா? சித்தால் வேலை செய்யும் பொழுது கூட தன் இடை தெரிய கூடாதுன்னு ஆம்பளை சட்டை போற பெண்கள் கண்ணியமா கைதெடுக்க இந்த ஊர்ல வாழலையா சார்? கண்டிப்பா வாழ்றாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? நாங்க ஏன் பியூட்டி பார்லர் போறோம் தெரியுமா? ஏன் தெரியுங்க? பெண்கள்லாம் பியூட்டி பார்லருங்கிற ஒரு இடத்துக்கு போறோம், புருஷமார்களுக்கெல்லாம் நாங்க அழகா தெரியுங்கிற ஒத்த காரணத்தினால்தான் பெண்கள் நாங்கெல்லாம் பியூட்டி பார்லர் போற தட்டு கையா பெண்கள்லாம். நாங்க ஏன் தெரியுமா ஒயின் ஷாப் போறோம்? ஒயின் ஷாப் போயிட்டு வந்தா தான் நீங்களே அழகா தெரியுங்க, அதனாலதான் நாங்களே ஒயின் ஷாப் போறோம். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு, உங்களுக்கு தான் பிடுங்கல் இருக்குன்னு ஆண்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டுக்கு அடிக்கிறீங்கல்ல, தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி பெண்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தை சரியில்லை, மாமனா சரியில்லை, உங்க குடும்பமே விளங்கலன்னு பெண்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டுக்கு அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாட எனக்கு தெரியாது, என் வாட உனக்கு தெரியாது, ஆம்பளை போட்டு ஆளுக்கு பதிலா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையே வராது. இதுனா வாயா வங்காள வெறி கூட வரதா? மணிமுத்தாறு எங்க ஊர்ல இல்ல ஓடுது, எங்க ஊர் பக்கமும் ஓடுது. நான் கேக்குறேன் சார், எப்ப பார்த்தா எது கேட்டாலும் இப்படி பதில் சொல்றீங்களே, திருமணத்துக்கு பின்பு எங்களோட பெண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. எப்படி சொல்ற நீ? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது, கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷரை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமக்கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. சந்தோஷமா? ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி வந்தவொடனே புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அப்படி ஒவ்வொரு பெண்ணும் சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. அதாண்டா மாப்பிள்ளை சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சத்தியமா ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாளுங்க, என்ன கோரத்து விட்டு போயிருவாளுங்க, நம்ம தெருவுல தெரிய மாட்டேது. எது கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்க. எது கேட்டாலும் சொல்லுவேன். இந்த ஊர்ல திணற வைக்கிற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க தெரியும். எனக்கு பதில் சொல்ல தெரியும். இந்த புதுக்கோட்டை ஜில்லாவிலே நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாத அளவுக்கு கேள்வி கேட்க தெரியும். கேளு. இப்ப கேக்குறேன் சார், என்னடா என் வாயவே பாத்துட்டு இருக்க? திண்டி வாயான்னு பாக்குறேன். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல சிங்கங்கள் தான். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி, மரம் மாதிரி. பெண்கள் மென்மையான இந்த கீழே கிடக்குற புல்லு மாதிரி, புல்லு மாதிரி. நான் கேக்குறது சரிடா, பெண்கள் கை தட்டுக்கா. மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சிரும், வெடிச்சிரும். தொலையட்டுங்கிற புல்லு எப்படி இருக்கும்? அது வாட்டில ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்கள் சிங்க குட்டிய தட்டு கடைய நல்ல சந்தோஷமா தட்டுங்க. இந்த ஒரு ஆயாலாம் படுத்து கிடந்து எந்திரிச்சுட்டு ஒப்புன்னு கட்டிட்டு அவ்வளவு சந்தோஷம் என்ன திட்டினா? ஆண்கள் மரம் மாதிரி, ஆமா சார், புயலா மழைய வந்தா சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். ஆனா பெண்கள் புல்லு மாதிரி, மாடு வந்தா மேஞ்சிரும். சாணி எல்லாம் மிச்ச மகால் நம்ம தாள் தட்டி விடு, நம்ம எல்லாம் புல்லா தட்டி பாத்துக்கிடுவோம். இவனுக்கு எல்லாம் என்ன சார் தெரியும்? அவங்களுக்கு மட்டும் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத.
அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம தான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம் ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம் இட்லியோட விலை 10 ரூபாய் தோசை எவ்வளவு 60 ரூபாய் இட்லி இருக்கல இட்லி அது ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருக்கும் தோசை இருக்கல தோசை அது மனைவி மாதிரி பரந்த விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள் சிங்க பெண்கள் நடுவர் அவர்களே ஆண்கள் வந்து இட்லி மாதிரி பெண்கள் தோசை மாதிரி ஆமா மாவுல ஆண்கள் இட்லி மாதிரி தான்டா ஒத்துக்கங்க அதாண்டா வெந்திருச்சான் குத்தி குத்தி பாக்குற அளவு உள்ளது ஆனா பெண்கள் தோசை மாதிரி தான் ஒத்துக்கங்க இட்லி எடுத்து பாருங்க ரெண்டு பக்கம் வெள்ளையா இருக்கு வெள்ளையான மனம் படைத்தவர்களை நான் போல தங்கங்கள் பெண்கள் தோசை மாதிரியே தான் ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கு ஒரு பக்கம் கருப்பா இருக்கு அதுக்கு கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியாது கைதட்டி விடு பக்கத்துல பாத்துக்கலாம் வந்துவே இவ்வளவு பேரு நீங்க கை தட்டினா கூட நான் கேள்வி நிறுத்தணும்னு நினைக்காதீங்க பெரிய இட்லியை சாப்பிடுங்க சார் பெரிய இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா இருக்காது இட்லியோட சுவை தெரியுமா அது அந்த இட்லி வந்து புருச மாதிரி அந்த இட்லிக்கு தேங்காய் சட்னியோ கார சட்னியோ வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க இட்லியோட சுவை தெரியும் சார் இட்லிங்கிறது கணவன் மாதிரி சட்னிங்கிறது மனைவி மாதிரி பாப்பா பாயிண்டா சொல்லுதுரா எப்பவுமே பாயிண்ட்ல தான் நிப்பேன் தரு புருஷன் இட்லி மாதிரி எஸ் பொண்டாட்டி சட்னி மாதிரி எஸ் அதாண்டா நம்ம ஆளுக சிலரு தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி பல சட்னிய சொட்டு சாப்பிடறானு போல நிறைய சட்னி தொட்டு சாப்பிடறானு சிலரு பொடிய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிலரு சாம்பார போட்டு பிணைய சிலரு வெறும் இட்லியா சாப்பிடறான் நான் இட்லி சீனி தொட்டுக்கிறான் தொட்டுக்கிறான் நம்ம சுகர் பாட்டி சீனி தொட முடியாது அப்ப புரிஞ்ச இட்லி மாதிரி மனைவி அமைவதெல்லாம் அந்த அந்தோணியார் கொடுத்த வரம் நடுவரவர்களே அப்ப புருஷன் அமைறதெல்லாம் என்ன செவத்தேர் கொடுத்த வரம் மகையராய் பிறப்பதற்கு மாதவம் பண்ணணும் அப்ப ஆம்பளை பொறுக்கிறாங்க நான் அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு யார் உங்க சின்ன தமையனா அம்மா அடக வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொன்னாரு கணவன் எப்படி தெரியுமா கணவன் வந்து தலை மாதிரி மனைவி வந்து கழுத்து மாதிரி கழுத்து பர்மிஷன் கொடுத்தா தலை ஆடும் இல்லன்னா தலை அப்படியே தான் நிக்கும் அதனால தான் கழுத்துலயே சுருக்கு போடுறாங்க இவ்வளவு இருக்கு எப்படியா அதை நம்ம முடிச்சு வைக்க போதுன்னு அவங்களுக்கு தெரியுது வரலாற்று புவியியல் மரியாதை நீ படிச்சால தானே கைதட்டி விடுப்போங்க நீ படிச்சால தானே ஐ நோன்னா என்ன ஒரு நிமிஷம் சார் இந்த கல்யாணாவத செட் எல்லாம் கை தட்டுறீங்க என்ன விட மொக்க பிகர் தான் உனக்கு பொண்டாட்டி அவரும் பாத்துக்கோ பங்காளி யாரும் கவலைப்படாத இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது நீ தைரியமா பாத்துக்கிடுவோம் ஐ நோன்னா என்னம்மா எனக்கு தெரியும் அப்ப சொல்லுமா அப்ப ஐ டோன்ட் நோனா என்ன என்ன ஐ டோன்ட் நோனா என்ன எனக்கு தெரியாது இது கூட தெரியாத தெரியாதவன் எப்படி சொல்லுவா நான் கேக்குறேன் நீ கேட்டு மாற்று எதுக்கு மாற்றுறேன் இதுதான் சிக்கல் மாற்றுறதுக்கு சரி இருங்க இப்ப கேக்குறேன் கேளு கணவன்ங்கிறது சோறு மாதிரி வெறும் சோற திங்க முடியுமா முடியாது மனைவிங்கிறது உப்பு மாதிரி அத உப்பெல்லாம் பண்ண குப்பையிலே நாங்க இல்லனா நீங்க வாழறதே வேஸ்ட் அது தெரியுமா உங்களுக்கு என்னன்னா சோறு குழம்பு இருந்தாலும் சோறு உப்பு சோறு உப்பு இருந்தாலும் இது ரெண்டு இருந்தாலும் சிலர் ஊறுகாய தொட்டுக்கிட்டாமா சாப்பிடலாம் ஊறுகாய் மேல இருக்க நாட்டத்தை எவ்வளவு நிப்பாட்ட முடியுமா அதை எந்த காலத்திலயும் நிப்பாட்ட முடியாதுப்பா அப்படி கடவன் மலை ஊறுகாய் இல்லைனாலும் ஒரு மாங்காய் வடுவாது தொட்டுக்குவா கணவன் தன் சொந்த மனைவியை எப்படி தெரியுமா நேசிக்கணும் எப்படி நேசிக்கணும் என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்னா வச்சு
மிஸ்டர் மகாராஜன் சார் சொல்லுங்கமா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா எனக்கு மனைவி வேணும் அப்பு சார் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா மஞ்சுநாதன் சார் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா பிரபண்ணா மனைவி வேணுமா அண்ணே அண்ணே அப்ப எந்த ஆண்களும் மனைவி வேணான்னு யாரா சொல்வீங்க அந்த ஊர்ல சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க காதலிக்க பெண் வேண்டும் கட்டி இணைக்க பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் வேண்டும் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும் பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது தட்டுகாதீங்க 10 மாசம் சுமக்கறமே நீங்க 10 மாசம் சுமந்து கட்டுகிறீங்க இத ஒன்னு சொல்லுது அந்த பொம்பளையால எல்லாம் 10 மாசம் சுமந்து பெத்தேன் அம்மா 10 மாசம் சுமந்து பெத்தேன் பெத்தேன் யாரும் சொல்லாத ஏன் என்னமா ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த உரம் புள்ள இப்ப பிறக்க உரம் கீரி புள்ள எங்க பெத்தேன் பெத்தேன் நான் 20 வருஷமா சுமந்துக்கிட்டேன் அவன்டே சொன்னானா இது ஒரு சமான தம்பிக்கு 10 மாசம் சம்பந்தம் அதனால தான சொல்றோம் அது வேணா மாத்தி எங்கட்ட விட சொல்லு இந்த அந்தோணியார் புண்ணியத்துல அப்படி அடுத்த வருஷத்துல இருக்கு ஆம்பள ஊரோ மாசமா 100 சிஸ்டம் வந்துச்சு கண்ணுள்ள காச்சி அந்தோணியார் எனக்கு காச்சி எங்க ஆளு காலையில 4 மணிக்குலாம் டீ கடைக்கு போயிருவாங்க மாப்பிள உனக்கு எத்தனை எனக்கு 4 உனக்கு எத்தனை எனக்கு 7 அனேமா எனக்கு ஆம்பள பிள்ளையா தான்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எதை வச்சு சொல்றேன் உள்ள கடந்து உதையறாங்க அனேமா எனக்கு பொம்பளை பிள்ளையா தாண்டா இருக்கு எதை வச்சு சொல்றேன் பேசாம கிடக்கடா உள்ள இருக்க வரைக்கும் பேசாம தாண்டா இருக்கும் வெளியில வந்தாண்டா வேலையை போறான் காத்தும் இதே பெண்கள் நிறை மாச கர்ப்பிணியா இருந்தேன்னு வச்சுங்க 2000 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் போடணும் உள்ள இருக்க புள்ள வளர்ந்துருக்கா வளரலன்னு கண்டுபிடிக்க இதே நாங்க ஆம்பளமா மாசமா இருந்தோம்னு வச்சுக்க வெறும் 240 ரூபாயில உள்ள இருக்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சு சீப் அமௌண்டா இருக்கு எங்களுக்கு அப்படித்தான் 240 ரூபாய் கொடுத்தா உள்ள இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடும் 12 மணிக்கு டாஸ் ஆஃப் மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் தரப்போம் அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் 240 ரூபாய் கொடுத்தோம்னா கிங்க்லூயிஸ்னு ஒரு மெடிசன் கொடுப்பான் கிங்க்லூயிஸ் அப்படி ஒரு அப்படின்னு ஒரு மருந்து உங்களுக்கு தெரியாதா இல்ல சார் அது அந்த லாமார்டின் கம்பெனியை கேட்டா தான் தெரியும் ஓஹோ அது அப்படி ஒரு அது ஒரு மேன்ஷன் ஹவுஸ்ல இருக்கு 10000 கேஎஃப் பல மாதிரி மருந்துகள் உண்டு அத பத்தி எது அத நெப்போலியனோட தம்பி தான் அவரு ராயல் அக்கார்டு தெரியுமா உனக்கு ஏ எல்லாரும் சிரிக்கறாங்க எல்லாரும் மருந்து சாப்பிடுறவங்க இப்ப நீங்க கஞ்சி வந்தா 2000 ஸ்கேன் போடணும் ஆமா நாங்க மாசமா இருந்தா அந்த 250 ரூபாய்க்கு அந்த கிங்க்லூயிஸ் வாங்கி வாங்கி ஒரு கட்டிங்க உள்ள விட்டோம்னு வெச்சுக்க விட்ட உடனே வாந்தி வந்துருச்சுனா உள்ள பொம்பளை புள்ள இருக்குன்னு அர்த்தம் 1.5 குவார்ட்டர் வரை தாங்கிச்சுனா உள்ள பயங்க படுத்து கிடக்கானே அந்த கட்டை குடிச்சு போயிட்டே இருப்பா அப்ப விட்டு விட்டு வந்துச்சுனா விட்டு விட்டு வந்துச்சுனா ரத்தம் உள்ள இருக்குன்னு அர்த்தம் இங்க பாருங்க சொந்தங்களை விட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருபவள் மனைவி மனைவி பந்தங்களை விட்டு உங்களுக்கு பாசத்தை தருபவள் மனைவி மனைவி எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் துடைப்பவள் மனைவி அடுத்தவன் காலை புடிச்சு வாழ்ந்த விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ங்க சார் முந்தான இருந்தா உள்ள புடிச்ச போட்டுக்க கூட நைட்டி எந்த முந்தானைய புடிச்சு வாழ்றது நைட்டி இருந்தா முந்தான இருந்தா உள்ள புடிச்ச கூட நைட்டி ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வாங்கி எவ்வளவு சிக்கலமா குடும்பம் பண்ற கைந்ததுக்க பெண்கள் அந்த 3 நைட்டிய மாந்து வாத்து செத்த வெச்சிரவா இருக்கான் தெரியுமா நைட்டிய பத்தி பேசாதீங்க இங்க இருங்க 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் கூட தன் மனைவி ஏதா வர்ணிச்சாரு நீங்க வர்ணிச்சிங்களா அவ 1000 பேர் பார்த்தாரு வர்ணிச்சாரா எவ்வளவு பார்த்த வர்ணிக்க வர்த்தர பாத்துக்கிங்களா அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா நான் வர்ணிக்க மாட்டேனா கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷனும் மனைவியை பார்த்து ஏ உயிரே ஏ தயிரே ஏ மயிலேன்னு கொஞ்சறீங்க ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சனா என்ன தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சிறது இயற்கை இயற்கை எல்லாரும் விரும்புவோம் இயற்கை சீற்றத்தை எவடுமே விரும்ப மாட்டான் தெரிஞ்சுக்க இங்க பாருங்க சார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பெண்கள் நாங்க எங்க அப்பாவோட இன்சியல மாத்தி ஏன் கணவனோட இன்சியல மாத்தறோம் தெரியுமா ஏன் தெரியுமா உங்க மூணு பேருக்கும் ஏன் இந்த ஊர்ல உள்ளவங்க யாருக்கா தெரியுமா சார் ஏன் தெரியாதுமா ஏன் தெரியாத ஏன் பெண்கள் மாத்தறோம் தெரியுமா எங்க அப்பாவோட அன்புக்கு நிகரா புருஷன அன்பு காட்டுவீங்க நம்பிதா நாங்க எங்களோட இன்சியல மாத்தறோம் தட்டுக்காக ஏன் எந்த ஆம்பளையார் அப்படி இருக்கீங்களா ஒரு கவிஞர் உங்களுக்காகவே எழுதுனா படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண்ணு சொன்னான் பெண்களை பத்தி தெரியாத உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன யூஸ் என்னமா கல்யாணம் யாரும் பண்ண கூடாது கவனமா இருக்கணும் பெண் பிள்ளை யாருக்கு சார் பொறுக்கும் பொம்பளை பிள்ளை அந்த காலத்துல இருந்தா கள்ளிப்பால் வச்சு பொண்ணுங்க பட் இந்த காலத்துல எல்லாம் பெண் பிள்ளை யாருக்கு திரும்ப பொறுக்கும் கணவன் அதிகமான காதலும் அன்பு மனைவி மேல வச்சிருந்தாதான் பெண் பிள்ளையே பொறுக்கும் மஞ்சுநாதன் உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா இல்ல நீதான் ஊரா கழுவி கழுவி ஊத்துறிய எப்படி பார்க்கா உனக்கு எத்தனை புள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளை சார் அதான் இவ்வளவு பாயிண்ட் எடுத்து பேசுற நீ சார் அம்மா உன் புருஷனும் பொண்டாட்டி ரொம்ப பாசமா இருந்தா பொம்பளை பிள்ளை வரக்குமா ஆமா சார்
என் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. என்னைய காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன், அதோட மண்ண வாரி தூத்திட்டு போயிட்டாமா. என் காதல் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்படி காதல் பண்ண காதல் விளங்குமா சார்? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும். ஏண்டா மாப்பிள்ள, எனக்கு காதல் வராதுன்னு யாரா சொன்னது? அது வசந்தி இல்ல வதந்தி. நீ ஒரு வசந்தியை கிளப்பி விட்டு போயிருவ புண்ணியவனே. நான் காதல் சொல்லி தரேன் சார். அடி வயித்துல இருந்து அங்க இருந்து சொல்ல முடியாதுமா? ஏன் டாக்டர் வரப்ப எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கமா? என்ன ஆபரேஷன்? அத சொன்ன புள்ளும் புறாவும் தண்ணி குடிக்காது. என்ன சார்? போன மாசம் என் பொண்டாட்டி காய்ச்ச வந்துருச்சு, மதுரைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். சரி, டாக்டர் என் பொண்டாட்டி கைய புடிச்சு ஆம்பளை தானே பிடிக்கல லூசி பிள்ள காய்ச்ச ஓவரா இருக்கு, ஒரு வாரம் பெட்ல இருக்கட்டும், நீங்க போங்க நர்சு பாத்துக்கிறோம்ட்டாங்க. சரி, நானும் கிளம்பினாமா. என் குருக்கு நைட்டு 10 மணிக்கு மேல பசு கிடையாது, படுத்து கிடந்துட்டு காலையில 5 மணிக்கு முத பசுக்கு போகணும். ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெச்சர் போட்டுருந்தாங்கம்மா, அதுல படுத்தவன் அசந்து தூங்கிட்டம்மா. இங்க ஆளை மாத்தி ஆபரேஷனுக்கு வந்த அழகன் உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு காலையில 5 குள்ள அரிசியும் 1200 ரூபாய் காசும் கொடுத்தாங்கம்மா. அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. அதனால அடி வயிற்றுல இருந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல, அதுக்கும் மேல ஏப்பம் தான் வரும். அப்பனா இதய பூர்வமா சொல்லி தரேன் நடுவரவர்களே. என்ன தேடுறீங்க? இதயம் இருக்கான்னு பாத்து. இருக்குதா? இருக்குமா? நான் ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். அதெல்லாம் நான் போய் ஹார்ட் டாக்டர் பார்த்தமா. ஹார்ட் டாக்டர் பாத்தீங்கல்ல? அப்பனா சரியாயிடும். அவரு அதெல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்லி தரவா? லவ் ஃபீலிங்ஸோட, லவ் ஃபீலிங்ஸோட, ரொமான்டிக் லுக், ரொமான்டிக் லுக்கோட, ஹஸ்கி வாய்ஸ்ல, விஸ்கி தலவலிக்க விரதா சொல்லு, பெப்பி ஃபீலோட, பெப்பி ஃபீலோட. உங்க மனைவி நைட்டு 11:30 மணிக்கு அவளை நினைச்சா காதல் வராது, ஒரு கருபாடு வராது. மனைவி நினைச்சாதா காதல் வராது? எனக்கு வராது. ஏன் சம்பளத்தை தரங்க? உனக்கு இல்லையே, எவனுக்கு இல்ல? அந்த நேரத்துல உண்டியல போட்டு போறதா இன்னைக்கு? சத்தியமா? ஏன் உங்களோட காசு தான், என் காசு இல்ல. அப்ப ஒரு நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க? யார நினைக்கிறது? பிளீஸ் சாரா, இது நான் முட்டாய் அழுத்திட்டு இருக்கேன், பிளீஸ். பெரிய மனுஷன் யாரோ கிளப்பி விட்டாச்சு. முக்கத்துல போய் நின்று காதல் வரணும்னா யார நினைக்கிறது? பாத்தியாடா சீரியல நினைச்சுக்கிட்டேன். நான் நினைச்ச தெரிஞ்சாலும் கை தட்டுங்க பாப்போம். நினைச்சிட்டேன். இப்ப உங்களுக்கு நான் காதல் சொல்லி தரேன்.
லைட்டா எக்கோ எச்சத்து புரியா நடுவருக்கு சுகர் காதல் வராதே இருந்தால முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் வரணும் சொல்லிட்டாங்க மஞ்சனா சொல்லிருக்கா மஞ்சனா பேச்ச கேக்காதீங்க சைக்கிள் வாழ்க்கை இப்ப பிடிக்க விட்டது நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லு இது என்ன தஞ்சாவூர் பாலத்து கீழே உட்கார்ந்து பண்ற மாதிரி இருக்கு என் மாமா முத்து நினைச்சாதான் எனக்கு சத்தியமா காதல் வரும் சரிமா சொல்லு இப்ப சொல்லி அவரையும் நினைத்து சொல்லி வாயவே பார்த்தா எப்படிரா நான் சொல்றது தம்பி ஒரு மேடை ஒரு ஆடு ஆடிக்கு தயவு செய்து அமுகதிப்படுத்துங்க விழா குழு என்னை வாழ விட மாட்டாங்க காதல் என்ன வந்துருச்சு சொல்லுங்கடா இந்த பயல உரம் கீழே குடிச்சு பாக்குறேன் நடுவருக்கு வந்துருச்சாம் காதல் வரணும்னா ஒரு பெண் பூஜை கேட்ட பூ வரணும் அடி வந்தா எப்படி பூக்கும் தெரியுமா எப்படி அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்தை முடிச்சிட கவலைப்படாதீங்க உங்க மனைவிக்கு வேர்கோடு சந்தியாபுரம் இல்ல மரியாதை கட்டு போயிடும்
முறப்படி மூணு ஓலை வாச்சு கல்யாணம் பண்ணிருக்கு அப்படிதானே நல்லா இருக்கும் அப்படி இல்ல ஒரே ஓலையை வாசிப்போம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இரண்டு பிள்ளைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று உங்க மனைவிக்கு 15 உருவுறதுல ஒண்ணு அழுகிற மாதிரியே மோதிரத்தை உருவி இருக்காங்க. அவருடைய மடியில் தவிர்த்த முதல் குழந்தையே நீங்க சார் உங்களை சேர்த்து மூணு பிள்ளை கட்டுகளையே என் மனைவியின் மடியில் தவிர்த்த முதல் குழந்தை நான் தானம்மா அவட்ட வந்து சொல்லுமா நேத்து போய் மடியில உட்கார விரட்டி விரட்டி விடுறாமா நானும் முத புள்ள சத்த விட எழுந்துட்டு விடலாம்ல பாலு பாட்டில் கேக்குறேன்னு தரமாட்டேங்கிறாமா இந்த எம்டி பீர் பாட்டில் கேக்க அல்ல அப்புறம் மாட்டி கொடுக்கலாம்ல இப்படி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு சுகர் உள்ள புருஷனை கூட கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறது யாரு யாரு பூ கூட வாங்கி தராத புருஷனை பாத்துக்கிறது யாரு அந்த பூ கரை மாட்டாடுதேன் மனைவி சார் உங்களுக்கு கண்ணுல தூசி வந்தா அவங்க கண்ணுல கண்ணு கலக்கும் உங்களுக்கு ஜுரம் வந்தா அவங்க மாத்திரை போடணும் நீங்க பாத்திரம் தெளிச்சீங்கன்னா அவங்க எடுத்து அடிக்கி வைக்கணும் துணி துவைச்சா அவங்க காய வைக்கணும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாங்க பாத்திரம் போகணும் நீங்க மாச வருதுன்னா நாங்க புள்ள பாக்கணும் நல்ல ஐடியா அப்படிதான் சார் இருக்கணும் குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் கண்ணுக்குள்ள எப்படி தெரியுங்களா வைக்கணும் கண்ணே என் கண்மணியே ஒன்பதாவது மாசத்துல பலேகா அப்படின்னு
ஒன்னு வச்சிருக்கீங்க சார். ஆமா. அது யாரோட செலவு? சாப்பாட்டு செலவு உங்க வீட்டுது. ஆனா பலையலோ அந்த கலர்ஃபுல்லான ஒப்பள வேண சாதம் எங்க வீட்டு செலவு? புள்ள யார் விட்டுது? எங்கோட்டு? உங்க வீட்டு புள்ள. டெலிவரியினு ஒன்னு ஆவுது. அந்த டெலிவரி செலவு யார் விட்டுது? டெலிவரி இல்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்னது? தலப்பிரசவம்னா அப்பகாரம் பணம் கட்டணும். ஆமா. இரண்டாவது பிரசவம்னா புருஷகாரம் பணம் கட்டணும். அப்ப மூணாவது பிரசவம்னா யார்? நான் கட்டுவ. நீ கட்டு. புரிஞ்சு விட்டுறாங்க பாரு. டெலிவரி ஆவுது. டெலிவரி ஆனவனே பாரிஸ் உங்க வீட்டு வாரிசு தானே? ஆமா. ஆமா தானே. அதுக்கு எங்க அப்பா தான செலவு பண்றாரு. ஆமா. பண்ணி முடிச்சிட்டாங்க. புள்ளையே வெளியில வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் அந்த வாரிஸ் உங்க வீட்டு வாரிஸ் 3 மாசத்துக்கு வச்சி பீ துணி உங்க ஆயப்பா தோச்சு தரங்களா? தரங்களா சார்? அப்பறையே 3 மாசத்துக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க. தட்டுக கைய பெண்களா ஏன் அனுப்புறீங்க? காலங்காலமா ஒரு பீ துணி துவைக்கிறது கூட உங்களுக்கு பக்கம் கிடையாது. அம்மா அம்மாங்க எதுக்கு சொல்ற? தட்டுக கைய பெண்களா எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்க? இது கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. என்ன சொல்லுது? கல்யாணம் பண்ணி வாரோம். உங்க புள்ளைய நாங்க சுமக்குறோம். பிரசவத்துக்கு எங்க அப்பன் செலவு பண்றாரு? உங்களோட புள்ள பிறக்குறது. அப்புறம் பிரசவத்துக்கு எங்க அப்பன் செலவு பண்ணிட்டு 3 மாதத்துக்கு பிரசவம் ஆன உடனே எங்க அப்ப வீட்டுக்கே எங்களை அனுப்பி வச்சிருக்கீல. உங்க அம்மா அம்மாங்கறியே உங்க அம்மா பீத்துணி அலசனா அந்த பிள்ளைக்கு என்ன குறை? இது ஏன் பதற? என்ன பதறாங்க? ஓம் புள்ளே எங்கோட புள்ளே ஏன் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு கேக்குறேன். அவ்வளவுதான். குழந்தை வந்தவுடனே உங்க வீட்டுல வச்சு பார்க்க வேண்டியதானு கேக்குறேன். இப்ப நான் சுருக்கமா சொல்றேன், நம்மளுக்குள்ள பேசிக்கிடுவோம். என்ன இப்ப இங்க இருந்து வாழைக்காய் லோடு ஏத்துறாங்க, நல்லா தெரிஞ்சுக்க. இங்க இருந்து லாரியில வாழைத்தார் லோடு ஏத்துறாங்க. சரி. இங்க இருந்து ஆந்திரா போகுது, போய் இறக்கண உடனே டிரைவர் லோடு இறக்கண உடனே உடனே வண்டி இறக்க எடுக்க மாட்டார். டயரெல்லாம் செக் பண்ணுவார், சரியா இருக்கா, கிரீஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கா, ஸ்டேரிங் சரியா இருக்கா. வாழைக்காய் லோடு இறக்கண உடனே உடனே டிரைவர் வண்டி எடுக்க மாட்டார். 3 நாள் செக் பண்ணித்தான் லோடு எடுத்துட்டு திருப்பி வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார். நான் சொல்றது லாரிய சொல்றேன், லாரியத்தான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, ஏன் 3 மாசம் எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு கேக்குறேன். உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு ஆதாரம், இங்க இருந்தா சேதாரம். ஆதாரத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. என்ன சந்தேகம்? ஆந்திராவில இருந்து அந்த லாரி வர்றதுக்கு ஒரு குட்டியான எடுத்து ஓட்டலாமா சார்? வாழைப்பூ எந்திர வண்டிய சொல்லி இருக்காயா சார்? நான் கேக்குறேன், இப்பதான் மானிட்டரே வருதுன்னு நான் கேக்குறேன் சார். கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வரமில்ல, உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையே இல்ல இல்ல, ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு நாங்க மருமகளா வரமில்லக்கா. வந்த உடனே உங்க அம்மா எங்களை எப்படி பாக்கணும்? மகளுக்கு மகளா, மருமகளுக்கு மருமகளா பாக்கணும்ல உங்க அம்மா? அப்படி பாக்குறீங்களா? இல்ல இல்ல. ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க வரீங்க, நாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை, ஆனா எங்க அம்மா உங்களை எப்படி சார் பாக்குறாங்க? எப்படி பாக்குறாங்க? மகனுக்கு மகனா, மருமகனுக்கு மருமகனா, என்ன மாப்பிள்ள செய்யணும், இத பண்ணவா அத பண்ணவான்னு பர்மிஷன் கேக்குறாங்கல்ல? ஏன் உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க? ரைட், நியாயமான கேள்வி. நியாயமான கேட்பேன். எங்க வீட்டுல பயல்களா இருக்காங்க, நீங்க கல்யாணம் பண்ணி வர்றீங்க, உங்க அம்மா ஏன் மகமாவது உங்களை பாக்கலங்கிறீ? இப்ப நாங்க உங்க வீட்டுல ரெண்டே பொம்பளை பிள்ளை, நாங்க மூத்த மருமைய வர்றோம், உங்க அம்மா எங்களை மயமாதி பாக்குறாங்க, நான் தான் மூத்த மருமையன்ல, சூப்பரான அல்ல. அப்ப ஏன் ரெண்டாவது பிள்ளைக்கு இன்னொரு இடத்துல மாப்பிள வாக்குறியா? பேசாம இருந்து போய் அது மட்டும் ஏன் பாக்குறீங்க நீங்க? பாருங்க, ஆண்களுடைய லைஃப் எல்லாம் நல்லா இருக்குன்னா வைஃப் கூட வாழுங்க. பெருசா பணம் பணம்னு நல்லா நினைச்சு அம்மா கூட, நான் கேக்குறேன் சார், 20 வயசு வரையும் வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா? 20 வயசு வரையும் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் தம்பி, நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு வரமே, நாங்க உங்களுக்கு மகாராணி தான். தட்டுக்க கைய. மகாராணி கூட மகாராணியா வச்சு மகாராஜனா வாழுங்க. ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க? மகாராஜன் மாதிரி வாழணும், மகாராணி மாதிரி வச்சிருக்கணும். நீங்க மகாராணி மாதிரி இருக்கணும். நீமா இங்க இருக்க முடிக்க போற நேரத்துல சண்டை வளர்த்தா சார்? நான் கேக்குறேன், 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும், 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும், போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5-star ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும், வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுர அடி வீட்டுல இருந்தாலும், 300 சதுர அடி வீட்டுல இருந்தாலும், தனியா ஆம்பளை எல்லாம் போய் தனியா ஒரு ரூம்ல இருக்க, தனிமை தனிமைதான். ஏறா
போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணவும் எல்லாருக்கும் ஒண்ணுதான், தானா தின்னு வீணா போக முடியாதுங்க. ஒரு கிலோ திராட்சை பழம் எவ்வளவு சார்? 160 ரூபா. 160 ரூபா. உதிர்ந்து போன திராட்சை பழம் 60 ரூபா. அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதாங்க. கொத்தோட இருக்கும் பொழுது எப்படி திராட்சை பழத்துக்கு தரம் அதிகமோ, ஒவ்வொரு ஆணும் திருமணத்திற்கு பின்பு மாமனார் மாமியார் குழந்தையார் தாத்தனார்னு இப்படி எல்லா உறவுகளோடு வாழும்போதுதான் ஆண்களுக்கே தரம் அதிகம். அப்படிப்பட்ட பொம்பளையால் நாங்க குத்து விளக்க ஏத்தி வச்சாதான் உங்க குடும்பமே அம்சமாகும். நாங்க குத்து விளக்க அணைச்சாதான் வம்சமே உருவாகும். பேசு பேசாம அப்படி வரும்போது, அது வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டில் வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.